வணக்கம் நேயர்களே, பிக் பாஸ் சீசன் 4 9th நவம்பர் இப்போ வந்து உங்களுக்கு ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் ப்ரொமோவெல்லாம் பார்த்தோம். ப்ரொமோலாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்குன்ற மாதிரி தான் ப்ரொமோவை ஒரு நாமினேட் பிக் பாஸே நாமினேட் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒரு ப்ரொமோவை போட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் இருக்குதான் நினச்சோம். ஆனால் ஒரு பிரச்சனையே இல்லை. அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா தீபாவளி பாட்டு போட்டாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் காலை டிஃபன் மத்தியான டிஃபனுக்கு இந்த கிச்சன் டீமு வேலை பார்க்குதுங்க. அந்த கிச்சன் டீமில் அனிதாவும் சனமும் இருக்காங்க. ரியோ தான் அதுக்கு கேப்டனு. ஆரியோ நின்று காய்கறிகளை நறுக்கிறதுக்கு கூட ஒத்துழைக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து சாம்பார் வைக்கணும். அந்த சாம்பாருக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா பச்சை பயிர் சாம்பார் தான் வைக்கணும்ன்ட்டு சனம் சொல்லுது. தோரம்பருப்பு இல்லை, பச்சை பருப்பு தான் சாம்பார் வைக்கணும்னு. அப்போ அந்த மத்தியான சாப்பாட்டுக்குன்னு அனிதா கேட்குறான். மத்தியான சாப்பாட்டுக்கு இந்த சாம்பாரே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறான். மத்தியான சாப்பாட்டுக்கு இந்த பச்சை பயிர் சாம்பார் நல்லா இருக்காது, தோரம்பருப்பு சாம்பார் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா சொல்கிறான். இதில் ரெண்டு பேருக்கு சண்டை வருது. ரியோவோ இருக்கிறத வச்சு சமைச்சி சாப்பிட்லாமா, ஏமா இது பிரச்சனை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த அரக்கு இருக்குது, அனிதா இருக்குல்ல, அது இதுக்காகவே இந்த பருப்புக்கே ஒரு சண்டை இழுக்குது சனம்கிட்ட. சனம் சண்டை போட்டிருக்கும் போது ரியோ வந்து அதை கண்டுக்காமல் போனதால் அனிதா என்ன சொல்லி, சரி நான் தான் அப்படி சொன்னேன், எங்கள் ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி விடலாம்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரியோக்கிட்ட சொல்லுது. ஆக மொத்தம் நான் நீ முன்கோபமாக நீ பேசிகிட்ருக்க, சரி தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை பண்ணக்கமான்ட்டு தான் நான் கம்முன்னு இருந்தேன். நீ கோச்சிக்கிட்டு போயிட்ட, அப்புறம் பார்த்தேன் இல்லை நான் கோச்சிட்டு போகல, பருப்பியும் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லி அனிதா சொல்கிறா. ஆக மொத்தம் சமாதானம் ஆகிடுது சண்டை. ஆனால் இந்த சண்டை நடக்கும்போது அர்ச்சனா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தோரம் பருப்பு இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஆனால் என்னென்னா போன டீமு சமையல் பண்ண அர்ச்சனா அங்கே வந்து இந்த டீமுக்கு இந்த மாற்றும் போது அந்த பருப்பு எங்கெங்கே இருக்குது, சாப்பாடு எங்கே இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போ வீட்டில் கூட நம்ம வந்து ஒருத்தர் சமையல் பண்ணுறாங்க, இன்சார்ஜாக இருக்காங்கன்னு வச்சுங்க, மறுவாரம் எங்கள் நம்மளுக்கு சில நேரங்களில் பெண்களுக்கு ஏதாவது உபாதனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, வேறு ஒருத்தர் சமைப்பாங்க. அந்த நேரத்தில் பொருளுங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஹேண்டில் பண்ணவங்க ஒருத்தர் தான். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை நீ சமைக்கிறீங்களா இன்றைக்கின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இது இங்கே இருக்குது அது இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சண்டையை மூட்டி விட்டுட்டு தான் அனிதா கடைசியில் சொல்கிறாங்க. ஆக மொத்த சமையல் கட்டில் இப்படியெல்லாம் இருக்கோன்றது மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குது. சரிங்க, இந்த சமையல் கட்டு வேலையை விடுங்க, அது பார்த்துக்கலாம், சொத்து கடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாஸ்க் ஒன்று வைக்கிறார். டாஸ்க் என்னென்னா நாமினேட் எவிஷன் பண்ணுறதுக்கு நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லி டாஸ்க் வைக்கிறார். நாமினேஷன் அவங்கவுங்க சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அனிதாவுக்கு ஒரு 4 ஓட்டு விழுது, சுசித்ராவுக்கு ஒரு 5-6 ஓட்டு விழுது, சனம்க்கு ஓட்டு விழுது, ஒரு 4-5 பேருக்குள்ள ஓட்டுகள் அதிகமாக வருது. ஆக மொத்தம் நாமினேட்டு என்ன ஏது அப்படின்ற தெரியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிக் பாஸு நீ தீபாவளி அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இந்த நாமினேட்டு வேணாம் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. எல்லாம் சந்தோஷமாக குதிக்கிறாங்க. இதுதான் இந்த நாமினேட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மனசில் யார் யார் எவிஷன் ஆகணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அதில் தெரியுது. இந்த நாமினேஷன் டூப்ளிகேட் வச்சுட்டா கூட ஒரிஜினலாக இருந்தாலும் அப்படித்தானே சொல்லியிருப்பாங்கன்னு அவங்கவுங்க புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார் பிக் பாஸு. அதுவும் இல்லாமல் இந்த சனமும் பாலாஜியும் சண்டை போட்ட விஷயத்தில் ரொம்ப ப்ராப்ளமில் போன வாரம், அதெல்லாம் எங்கே மக்கள் வந்து புரிஞ்சிப்பாங்களோ அப்படின்றதுக்கு மக்களுக்கு புரியக்கூடாதுன்றது ஒரு வித்தியாசமான டாஸ்கை பிக் பாஸு நடத்திட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பிக் பாஸு, எல்லாருக்கும் லெட்டர் எழுத சொல்கிறார். லெட்டர் எழுது, உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க, தீபாவளி வாழ்த்து சொல்லி லெட்டர் எழுதுங்கன்றாங்க. அவங்கவுங்க எழுதுகிறாங்க, எழுதி லெட்டரை வைக்கிறாங்க. வச்சு முதலே கொடுத்துட்டாங்க, லெட்டரை எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் லெட்டர் எழுதுனீங்கள, அதை நீங்கள் பப்ளிக்கு தெரியணும், நீங்கள் படிங்கன்றாங்க. அவங்கவுங்க அவங்க ஆதகத்தையும் பிரிஞ்சதையும் போனது வந்தது எல்லாம் அழுகுறது சகஜம்தான். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் கூட பாருங்கள், என்ன தான் நம்ம புருஷன் சாமா செய்த துது துணி எல்லாம் எடுத்து கொடுத்தாலும் எல்லாமே செஞ்சார்னா கூட நம்ம அம்மா வீட்டிலேருந்து நமக்கு எதுவுமே வரலையே தீபாவளிக்கு அப்படின்னா அன்னைக்கு அவளுடைய மனசு பொண்ணு மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி பொங்கல் சீர்வரிசை கூட என்ன தான் நம்ம எல்லாம் வீட்டில் எல்லாமே நம்ம கணவர் செஞ்சு கொடுத்தாலும் நம்முடைய தாய் வீட்டு சீர் வந்து பொங்கலுக்கு வரலையேன்னு
அதுவே பெரிய பயங்கரமா இவங்க அம்மா வீட்டில் பொங்கல் சீர் அனுப்பலன்னு சொல்லிட்டு சண்டை போடுற கணவன்மார்களும் இருக்கிறாங்க. இன்னும் சீர் அது ஒரு கரும்பு ஒரு வெள்ளை பாக்கெட்டு ஒரு துண்டு எது இருக்கோ, ஆனால் அந்த சீர் வந்து அம்மா வீட்டில் வந்தாதான் பக்கத்து வீட்டுக்கார மதிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுகுதுங்க. அந்த கண்ணீர் விட்ட லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு லெட்டர் பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து சோமு, சோமு வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவரை ஒரு நாய்க்குட்டிக்கு சொல்கிறாரு. அந்த நாய்க்குட்டிக்கு இந்த மாதிரி நான் இல்லை, உனக்கு முட்டை போடுறாங்களா தெரியல, என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரியல, நான் வந்ததும் நான் உன்னை நல்லா கவனிச்சுப்பேன் குட்டு, அதுக்கு பேர் குட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது என் மனசை ரொம்ப பாதிக்குச்சு. ஏன்னா நானும் ஒரு நாயை வளர்த்தேன், ஒரு ஜூலின்னு ஒரு நாயை வளர்த்தேன். அந்த ஜூலிக்கு அதுக்கு பிறந்தது தான் ஒரு ஆம்பளை, பிச்சை நாலஞ்சு குட்டி போட்டுச்சு. அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த குட்டி வந்து ரொம்ப அழகாக இருப்பான், அதனால் அந்த குட்டியை நானே வளர்த்துக்கலாம் நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பேன். நான் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்டையெல்லாம் வேக வச்சோம்னா அவனுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும், குலைப்பான், எனக்கு முட்டை போடு முட்டை போடு, மூணு நாலு முட்டை போடுவேன். பசங்க கூட என்னம்மா மூணு நாலு முட்டை போடுறேன்னா அவன் சாப்பிட்றதுக்கு தானடா சமைக்கிறோம், வேறு விடுறான்னு. அவனுக்கு தனியாக ஸ்பெஷலாக கறி சிக்கன்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கு உப்பு போடாமல் மஞ்சத்தூள் போட்டு மட்டும் வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வச்சு கூட நான் குட்டி சிங்கத்துக்கு போடுவேன். அந்த குட்டி சிங்கம் எப்படி தெரியும்னா என்னை சுற்றி சுற்றி தான் வரும். சில சமயம் நான் சோர்வாக உட்காந்துக்கிட்டேனா என் காலடியில் வந்து உட்காந்துக்கும், அது மேலே நான் கால் வச்சுப்பேன். அது சோஃபாக்கில் உட்காந்துக்கிட்டு அந்த குட்டி சிங்கத்துக்கு மேலே நான் கால் வச்சுக்கிட்டு உட்காருவேன். அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான், இதுவும் பண்ண மாட்டான், வெறுப்பை காட்ட மாட்டான். என் காலை வந்து முத்து முத்து கொடுப்பான், முத்து கொடுப்பான். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதே அந்த காலை வேற யாராவது எங்கள் பசங்க வச்சாங்கன்னா சண்டைக்கு வரும். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார ஒரு நாள் ஒரு சண்டை போட்டார், என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டார். இந்த குட்டி சிங்கம் போய் அவரை அப்படியே எகிரிக்கிட்டு போச்சு, டேய் நான் உனக்கு எல்லாம் படி அளக்குறேன், நீ வந்து அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு. அந்த மாதிரி அளவுக்கு குட்டி சிங்கம் என்னோட இருந்துச்சு, 15 வருஷம் இருந்துச்சு. அந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் வயசாகி போச்சு. டாக்டருக்கெலாம் நான் காட்டினேன் என்ன எது எப்படி இருக்கு பாருங்கன்னா, இல்லைம்மா வயசாகிச்சுமா, 5 வருஷம் நீ கவனித்ததே பெருசுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த ரொம்ப சிக்காயிடுச்சு, கீழே நின்னாலே நடக்கவே அவனுக்கு முடியாது, கீழே கீழே விழுந்துருவான். ஒரு நாள் நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த குட்டி சிங்கத்துக்கிட்ட பெருமாள் படம், எங்கள் வீட்டில் ஒன்று பெரிய, நான் பெருமாள் பக்தர், அந்த பெருமாள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், என் குழந்தையை பார்த்துக்க இந்த மாதிரி துன்பப்படுறது எனக்கு பிடிக்கலை, ஒன்று நான் வரத்துக்குள்ள அதுக்கு இது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொல்லிவிட்டு நாங்கள் ஆஃபீஸ் போயிட்டோம். ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு சாயங்காலமாக ஆஃபீஸ்க்கு வந்ததுமே குலைப்பான். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழை மட்டும் தூக்கி தூக்கி அடித்தான். என்னப்பா குட்டி ஏன் வாழை தூக்கி மட்டும் பார்க்குறேன் என்னப்பா அப்படின்னு கிட்ட போனவொன்னே என் மடியில் ஏறிக்கிட்டான், என் மடியிலேயே அவன் உயிரை விட்டுட்டான். ஆனால் அதுக்கு அவனுக்கு மனுஷாளுக்கு எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு அவனுக்கு அடக்கம் பண்ணும்போது பால் ஊற்றி அது ஊற்றி நல்லா செலவு பண்ணி ஒரு மனிதனுக்கு செத்தாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நான் அடக்கம் பண்ணேன். இந்த இப்போ சோமு இந்த விஷயத்தை சொல்லும்போது என் குட்டி சிங்கத்தை ஞாபகம் வந்துருச்சாதான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடிதத்தை தான் வந்து ரியோ படித்தார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா சென்னை வாசிகளுக்கெலாம் எந்த நாளில் கறி மீன் சாப்பிட்டாலும் தீபாவளிக்கு மட்டும் அந்த நினைப்பு வந்து மாறவே மாறாது. சின்ன குழந்தையிலிருந்தே காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுருவாங்க அம்மா அப்பாங்க, அப்புறம் போய் விளையாடி பட்டாசு கிட்டாசு வெடிச்சுட்டு குடிச்சுட்டு வருவான். அதுக்குள்ளே அவங்க ஆட்டுக்கால் பாயா தோசை இட்லி எல்லாம் செஞ்சு வச்சுருவாங்க, நல்லா சாப்பிடுவோம். மத்தியானம் பிரியாணியெலாம் ஆக்குவாங்க நல்லா. அந்த தீபாவளின்றது பார்த்திங்கன்னா டெய்லி கூட நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அந்த தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குதூகலம் தான். அதுக்கப்புறம் பின்னால் ஒன்று சொன்னார், இது மாதிரி எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் மறைச்சி மறைச்சி ஏதோ ஒரு பாக்ஸை வைப்பார். என்னப்பா அது என்னப்பா அது, நான் நினச்சிப்பேன் இந்த ஸ்வீட்டு போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு கேட்பேன். இல்லை இல்லைம்மா வேறம்மா அது வேறம்மா அது அப்படின்னு சொல்லிடுவார். சரி ஏதோ செய்கிறாங்கன்னு அம்மா கூட நீயாம்மா அங்கே அப்பாட்ட போகிறோம் வாமா நீ நம்ம சாப்பிட்லாம் அப்படிமா. அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து அது தண்ணி அடிப்பாங்க. அது வந்து தீபாவளிக்காக தான்ம்மா நான் கேட்பேன், என்னப்பா எல்லோரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, தீபாவளிக்கு உண்டிக்கு தானம்மா வேறு நாள் இல்லைல்ல அன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்வார் எங்கள் அப்பா. அதையும் இப்போது எங்கள் அப்பா இல்லை இருந்தாலும் அந்த நினைவு கூட இந்த ரியோ சொல்லும்போது எனக்கு அந்த பாயிண்ட்டு வந்து எனக்கு ரொம்ப இதுவாக தான், எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பிக் பாஸ் சார், என்ன சொல்கிறாரு, இந்த பட்டாசு வெடிக்கிறது ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, பட்டாசு சும்மா கொடுக்க மாட்டார் போல் இருக்குது அவர். பட்டாசு வெடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, ஒரு குச்சியை வச்சு அதை சுற்றி சுற்றி வாங்க, சுற்றி 10 சுற்றுனதுக்கப்புறம் நேராக ஓடி போய் ஒரு கை மாதிரி சின்னம் இருக்குது அந்த கையை தொட்டுட்டு திருப்பி யார் வராங்களோ அவங்க தான் ஜெயிச்சா மாதிரின்னு.
பார்த்தீங்கன்னா புஷ்பானா டீம் தான் ஜெயிக்குது, சனம் தான் ஜெயிக்கிறா. ஆக மொத்தம் இந்த பட்டாசு யார் சுசுறுபத்தி கொளுத்துறது, யார் வந்து புஷ்பானா கொளுத்துறது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை உண்டு பண்ணி ஒரு கேமை நடத்தினார். அது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னா, இதில் இருக்குது அவங்களும் வெடிக்க போகிறாங்க, அவங்களும் அவங்கக்கிட்ட இருக்கிறது இவங்களும் வெடிப்பாங்க. ஆனால் ஒரு டாஸ்க்கு கொடுத்து தானே எதுவுமே செய்யணும் அப்படின்றது பிக்பாஸோட எண்ணம். அது மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தான் ட்ரெஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல் இது ப்ரெசன்ட் வந்துருச்சிங்களா அவங்களுக்கு, எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு ப்ரெசன்ட் வந்துருச்சு. ஆக மொத்தம் வீட்டில் இருந்தால் மனசு வந்து இங்கே இருக்கும்போது நம்ம கஷ்டமாக இருக்கணுன்ற கொள்கையை பிக்பாஸ் எந்த குறையும் இல்லாமல், நீங்கள் வீட்டில் எப்படி தீபாவளி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி. ஆனால் என்னன்னா, மக்களுக்கு வேலை இல்லாமல் பார்த்துட்டாரு. ஏன்னா சீரியஸான மேட்ரு ஓடிட்டு இருந்துச்சுங்களா. இப்போ இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி சீசனை வேறையா, அதில் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் போய் பட்டாசு வாங்குறதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. அது நம்ம நீங்கள் வந்து தொடராக மறு தடவை போடுறதால அது அந்த நேரத்துக்கு அவங்க இல்லைன்னா கூட மறு தொடரை அந்த அன்னைக்கு நடந்த தொடரை அவங்க பார்த்துருவாங்க. ஆக மொத்தம் இந்த ஏற்பாடும் பண்ணியிருக்கீங்க. பிக்பாஸ் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லோரும் தீபாவளி நல்லா கொண்டாடணும். அந்த 16 பேருங்களும் தீபாவளி நல்லா கொண்டாடணும். பிக்பாஸ் வீட்டில் கவலைகள் எல்லாம் மறந்து, பிள்ளை குட்டிங்கள்லாம் மறந்து, அப்பா அம்மாலாம் மறந்து நீங்கள் பிக்பாஸ் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் பார்க்குற அப்பா அம்மாவும் சரி, நம்ம அங்கே இருந்தால் கூட நம்ம நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குன்னு அப்பா அம்மாவும் நினச்சிப்பாங்க. அதனால் தீபாவளி உங்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, பெல் பட்டனை தட்டுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். எனக்கு அதிகமாக வியூஸ் வர உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். நீங்கள் வியூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களை கேட்டு தாழ்மையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.